அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி. இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இன்றைய தலைப்பு, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. நாம் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நம்மளை ரொம்ப ஆழமாக பாதிக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியறதில்ல. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட வாய்ஸ் மெசேஜும் நீங்கள் கேளுங்க. சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போ வந்து நான் சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கேன். நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து எதையாவது ஒன்று சொல்லி அது வந்து நம்மளை ஆழமாக இப்போ என்னை அஃபெக்ட் பண்ணுது. அப்போ நான் அதை வந்து கண்டுக்காமையும் விட முடியாது. ஏன்னா அந்த பதிவு வந்து எனக்குள்ளே போகும் இல்லையா. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது? அந்த டைமில் வந்து எனக்கு பிடிச்சதை என்னால் பண்ணவும் முடியாது இல்லையா. எனக்கு ஆர்வத்தை கொடுக்கறத என்னால் பண்ண முடியாது. அப்போது நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணணும்? இப்போது இவர்கள் சொல்லக்கூடியது என்ன, நான் சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுறேன், நம்பர் ஒன், ஓகே. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. அப்படின்னா ஏதாவது ஒன்று சொன்னாலே டிஸ்டர்ப் ஆகிற தன்மையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது என்ன ஆழமாக பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு சின்ன திருத்தம், உங்கள் அனுமதி இல்லாமல் இன்னொருவரால் உங்களை ஆழமாக பாதிக்கப்பட முடியாது. நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னா பாதிப்பை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள். அவங்க சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, இல்லைன்னா அவர் சொல்கிறதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கும், இப்படியெல்லாம் இருக்குது. அதுபோக என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னா பிறர் சொன்னால் நான் பாதிக்கப்படுறேன், அதே சமயத்தில் நான் வந்து சஃபரிங்கை சூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த கணத்தில் நான் வந்து வேதனையை தேர்ந்தெடுக்கின்றேன், ஒரு அகச்சூழலாக இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி வராது. மகிழ்ச்சி என்பது ஒரு அகச்சூழல், அது உங்களுக்குள் உங்களால் உங்களுக்காக உருவாக்கப்படும் ஒரு அகச்சூழல். இப்போ வந்துங்க, சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலே உங்களை பாதிக்குதுன்னு சொன்னால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் சொல்வதில் ஏதேனும் அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதில் உண்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை நீங்கள் திருத்திக்கலாம். அது சொல்லும் விதம் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது சொல்ல என்ன வர்றாங்கன்றது மட்டும் புரிஞ்சுட்டு அவங்க சொல்லும் விதத்தை நீங்கள் விட்டுருங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை பண்ணிட்டீங்கன்னா அவங்க திரும்ப உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல இல்லையா, ஏன்னா நீங்கள் மாறிட்டீங்க. அப்போ உங்கள் வளர்ச்சிக்கு அந்த எதிர்வினை அப்படிங்கிறதே கூட உங்களுக்கு ஒரு நன்மையாக மாற்றிக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் தப்பு எடுத்துக்கூடாது. ஒரு கோச் திட்டுறாரு இல்லையா ஒரு பிளேயரை, அந்த மாதிரி. இப்போது அவர்கள் சொல்வதில் எந்த உண்மையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில கோளாறு இருக்குது. முதல்ல அவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு திட்டுறான் அப்படின்னா அதில் எந்த அர்த்தமும் கிடையாது, அதில் உண்மையும் கிடையாதுன்னா அவர் வந்து தன்னோட பிரச்சனையும் உங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, அவர் தன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸும் உங்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் அது உங்களை அதிகமாக பாதிக்குதுன்னு சொன்னால் அவர் தன்னோட பிரச்சனையை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணல, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை சேர்த்தே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. உங்களுடைய நிஜத்தில் நீங்கள் காணும் அனைத்து மனிதர்களும் வந்து உங்கள் அலைவரிசை என்னவோ அதன் பிரதிபலிப்பு தான். அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன அம்சத்தை வைத்திருக்கிறீர்கள், நான் உன்னை ஏதாவது சொன்னால் கூட நீ பாதிப்பு உனக்குள்ளே உருவாக்கிக்கிற தன்மையில் நீ இருக்கிற, நீ உன் மாற்று அப்படிங்கிறதான் அதனுடைய பதில். அதாவதுங்க, ஆன்மீகத்தில் வளர்ச்சி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க, ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நெகட்டிவான சில விஷயங்களும் உங்களுக்கு ஆன்மீகத்துக்கு வளர்ச்சிக்கு உதவி செய்யும். அப்போ நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான கிரிட்டிசிசம்ஸை வந்து நீங்கள் ஏன் பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, அந்த பாதிப்பை உங்களுக்குள் நீங்கள் ஏன் உருவாக்க அனுமதிக்கிறீர்கள், முதல்ல அதிலிருந்து வெளில வாங்க. அவங்க தனக்கெதை சரின்னு நம்புகிறாங்களோ, தனக்கெதை நன்மைன்னு நம்புகிறாங்களோ, தனக்கெதை உண்மைன்னு நம்புகிறாங்களோ அதை மட்டும்தான் சொல்கிறான்ற புரிதலுக்கு நீங்கள் வந்துடுங்க. அப்போது இதுதான் உங்களோட ப்ரோக்ராமிங். அடுத்த முறையும் அவர்கள் இப்படி தான் செய்வார்கள். இல்லைன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்பதை கூட அவங்க தப்புன்னு புரிஞ்சு வச்சா அவங்க ட்ரிகர் ஆவாங்க. இட் இஸ் தயர் ப்ராப்ளம், நாட் யோர்ஸ். நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டீங்கன்னா தான் அது உங்கள் பிரச்சனையாகுது. புரியுதுங்களா? அதனால் மகிழ்ச்சிக்குண்டான அறிவியல் அப்படின்னு சொல்லியே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். என்றைக்கு நீங்கள் வந்து உங்களோட மகிழ்ச்சியை வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு நல்லா அமைஞ்சா எனக்கு மகிழ்ச்சி, சில மனிதர்கள் வந்து நான் எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கிட்டா, என்னை புரிஞ்சுக்கிட்டா, எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டா எனக்கு மகிழ்ச்சி, நான் எதிர்பார்க்கக்கூடிய சொத்தோ நகையோ பொருளோ பணமோ காரோ வீடோ இதெல்லாம் எனக்கு அமைஞ்சா மகிழ்ச்சின்னு, இந்த மூன்று விஷயங்களில் மட்டுமே தான் உங்களுடைய மகிழ்ச்சியை கடன் கொடுத்துருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது வந்து இந்த மூன்று விஷயங்கள் தான் தீர்மானிக்கும். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சுற்றுப்புறம் ஏதாவது ஒருவர்
பர்சனலாக கூட இல்லை, ஏதாவது ஒரு பேசிட்டா கூட நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒருவர் கூட உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படின்னா நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய உங்களுடைய இந்த ரியாலிட்டியில் பிறர் யாருமே உங்களை சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் தான் உங்களை திருத்திக் கொள்ள வேண்டும், நீங்கள் தான் உங்களுக்குள்ளே மாற்றத்தை செய்து கொள்ள வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, உயர்ந்த அலைவரிசையில் இருந்தால் கோடிக்கணக்காக பணம் வருமா அப்படின்னு வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் ஃப்ராடுன்னு போட்டிருந்தார். நான் அதை அப்படியே தான் வச்சுருக்கிறேன். அது அவன் பிரச்சனை, அவன் சரியாக புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா, இல்லை அவன் வேறு ஏதாவது ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கானா, இல்லை வேறு எங்காவது போய் ஏமாந்துட்டு வந்தானா, நம்மளை பற்றின முழு புரிதல் இருக்கானா அப்படின்ற எதுக்குமே விடை தெரியாத போது நாம் அவன் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து உள்வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உள்வாங்கணும்னா எங்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஹாப்பினஸ் இஸ் அ டெசிஷன், நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவுன்ற நம்ம புரிதலுக்கு வாங்க. நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வழிவிட்டால் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரை மனிதராக மட்டும்தான் இருப்பீங்க. இதுதான் லெசன். அப்போ அவர்கள் சொல்லக்கூடியதில் நியாயமோ உண்மையோ இருந்தால் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே நீங்கள் ரொம்ப ஃப்ராங்காக ஹானஸ்டாக உங்களை மாற்றிக்கங்க. அதில் உண்மையும் அதில் எந்த விதமான ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னு சொன்னால், அது சரியும் அல்ல அப்படின்னு சொன்னால், அது அவர்கள் பிரச்சனை என்று புறந்தள்ள வேண்டியது தான். இவர்கள் இப்படித்தான்ற ஒரு முடிவுக்கு வாங்க. கம் இன் டேர்ம்ஸ் வித் தெம். அவங்க உங்களோட ஒரு நிழல் மாதிரி, புரியுதுங்களா, நிழலை துரத்தி விட்டுட்டு நீங்கள் விலகி போக முடியாது. அப்படி அவங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, நான் விலகினால் மகிழ்ச்சி, என்னால் விலக முடியும் அப்படின்னா விலகிக்குங்க. ஆனால் அவர்களை விட்டு விலக முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னா அவங்களோட ஒரு எமோஷனல் செப்பரேஷன் வச்சுக்கோங்க. அதாவது பேசாமல் இருக்க சொல்ல, எதை எப்போது என்ன பேச வேண்டுமோ அதை எப்போது பேசிக்கொள்ளுங்கள். அவங்க என்ன சொன்னாலும் உங்களோட கவனம் அந்த கணத்தில் இல்லை, இவர்கள் என்னை பாதிக்க முடியாது, நான் எனக்குள் மீண்டும் மகிழ்ச்சி உருவாக்கிக்குவேன்னு அந்த மொமெண்ட்டில் அவங்க திட்டுறாங்கன்னா அது அவங்க பிரச்சனைன்னு புரிஞ்சுட்டு, நான் இவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவிலிருந்து உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உருவாக்குங்க. அந்த கணத்தில் உங்களுக்கு எது மகிழ்ச்சி கொடுக்குது? ஒரு புத்தகம் படிக்க மகிழ்ச்சி கொடுக்குதா? இல்லைன்னா உங்கள் லைஃப்பில் ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது செய்யறக்கோ யோசிக்கிறதுக்கோ இதை ட்ரை பண்ணலாமா அதை ட்ரை பண்ணலான்றதுக்கு உண்டான அதுதான் வந்து உங்களுடைய அந்த கணத்தினுடைய அதிகபட்ச மகிழ்ச்சியா? எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கணத்தில் உங்களுடைய அதிகபட்ச மகிழ்ச்சி எது, எதை நான் ஃபோக்கஸ் பண்ணால் அது எனக்கு நல்லதோ அதில் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்குங்க. அந்த ஒபீடியன்ஸ் கொண்டு வாங்க. இப்படி நீங்கள் அந்த ஒழுக்கத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை யாரும் தடை செய்து விட முடியாது உங்கள் மகிழ்ச்சியை. அப்படி வந்தீங்கன்னா தான் உங்களுடைய முழு முதற் மகிழ்ச்சி உங்களுக்குள்ளேயே நீங்கள் உருவாக்கி உங்களுக்கு நீங்கள் போதுமானவராக இருப்பீங்க. வெளிப்புறத்துலேருந்து சில சமயத்தில் மகிழ்ச்சியும் வரும், பல சமயத்தில் மகிழ்ச்சியும் வரலாம். அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஆனால் அதுக்காக காத்துட்ருக்காதீங்க. கிரிட்டிசிசம்ஸ் வந்தாலும் அதனால் பாதிக்கப்படுறாதீங்க. புரியுதுங்களா? அதனால் இது உங்கள் பிரச்சனையே அவர்கள் பிரச்சனையான்னு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை ஒரு கவுன்சிலிங்கில் தான் என்னால் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு பொதுவான பதில். அது உங்கள் பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அவர்கள் பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் எப்படி மாற்றிக்கணும்னா இது அவர்கள் பிரச்சனை மட்டும்தான், ஒரு பைத்தியம் வந்து திருச்சுன்னு சொன்னால் நம்ம பர்சனல் எடுத்துக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி மாற்றிட்டீங்கன்னா இந்த விமர்சனங்களால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள். இந்த மனிதர்களால் வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டீங்க. சரிங்களா? டிமோட்டிவேஷன் ஆகிறது அப்படின்னு சொல்கிறது என்னென்னா லேக் ஆஃப் கிளாரிட்டி, லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தெம். ஹாவ் அ குட் கிளாரிட்டி அபவுட் தெம், குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தெம். அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துட்டுருக்குது, ஒரு வெறுப்பில் பேசுகிறானா இல்லை சொல்ல வர்ற நல்ல விஷயத்தையே வந்து வெறுப்பாக பேசுகிறானா அப்படின்ற புரிதலுக்கெல்லாம் போனீங்கன்னா இதெல்லாம் என்னை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல வந்தது என்ன, அதில் அர்த்தம் இருக்கா, இருக்குது, என்ன மாற்றிக்கிறேன் இல்லையா உற்று அப்படிங்கிற ஒரு நெஞ்சுரத்தை நீங்கள் வளர்த்து கொண்டீர்களானால் இது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. சரிங்களா? இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா? ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் யார் இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறா, அது ஏன் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதுங்கிறத அது நான் ஒரு கவுன்சிலிங் செஷனில் தான் புரிஞ்சிக்க முடியும். இது பொதுவான பதில். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம்.